ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி அம்மா யூடியூப் சேனல். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்? கேரளா போயிட்டுருக்கோம். போகிற வழியில் முக்கியமான ஒரு இடத்த உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். வாங்க. இது அந்த இடம் வேறு எந்த இடம் இல்லை, இந்த இடம் தான். அமைதி படை படத்தில் சத்யராஜ் வந்துட்டு குதிச்சு அப்படியே பல்ட்டி அடிச்சு தேங்க பிடிப்பார் இல்லைங்களா, அவர் அரண்மனை அதுதான் இது. இன்னும் சொல்லப்போனால் சூரியவம்ச படத்தில் சரத்குமாரும் மணிவண்ணன் சாரும் நடித்த ஒரு அரண்மனை தான் இது. இந்த இடத்துல தான் காரை நிறுத்திட்டு மணிவண்ணன் சார் தொடப்பக்கட்டையால் காரை வாஷ் தரைச்சு கழுவி வருவார். அந்த அதே படம் எடுத்தால் அதே அரண்மனை தான் இது. இந்த அரண்மனையை தான் இப்போ நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம். வாங்க போய் பார்க்கலாம். பில்டிங் எல்லாமே சூப்பராக தாங்க இருக்குது. ஆனால் என்னென்னா ஒரு அங்கங்கே சின்ன சின்ன டேமேஜஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் சரியான கவனிப்பு இல்லை. பட் அரண்மனை சூப்பராக இருக்குங்க. உள்ளே வந்து அந்த லென்த் வரைக்குமே நம்மளை போக விட்டாங்க. பட் கொஞ்சம் தூரத்தில் நம்மளுக்கு கொடுக்கல. இந்த படிக்கட்டெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே சிதலம் அடைஞ்சு தான் இருக்குது. ஒரு ஆள் ஏற முடியுமான்னு தெரியல. அந்தளவுக்கு தான் இருந்துச்சு. நாங்களும் சரி வாங்க உள்ளே போகலான்னு போய் பார்த்தோம். உள்ளே போனால் அந்த இந்த கேட் ஓரமாக நம்மளெல்லாம் நிறுத்திட்டாங்க. இதுக்கு மேலே யாரையும் உள்ளே விட மாட்டோன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வேறு என்ன பண்ணுறது, வந்துட்டு இது வேணும் உள்ளே வர முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து எங்கள் சேனல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். உண்மையை பேசுறதுக்கு பேர் தாத்தியமாங்கண்ணா. மனுஷனாக போகிறதா ஒரு லட்சியத்தோடு இருக்கோண்ணே. அண்ணா குடிஞ்சு தேங்காய் போறதுனால லட்சியம் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. எனக்கு லட்சியம் இருக்குதுங்க. என்ன பின்னால் தெரியுதுங்க அரமனை அதில் வேலைக்கு சேரணும் பாக்க சொல்லு வேணும் சேர்த்து வர இல்லைங்க. அந்த அரமனை ஒரு நாள் எனக்கு சொந்தமாக்கிக்கணும்.